ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அதாவது வேர்ல்டு இந்தியாவிலே சீக்கிரமாக முடித்த சிஎஸ் ரேங்கர் மேட்ச்னால் இதுதான் ஒன்று தான். பாருங்கள், நீங்களே 5 நிமிஷமாக இருக்கும் மேட்சை முடிக்க. நானும் அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கேன் தேடிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் என் டீம்மேட்டே எல்லாம் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. பொறுத்திருந்து எனக்கு இந்த சிம்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒன்ட்டாக படிக்கலாம் பார்த்தா ஒரு சீக்கிரம் அடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். நம்ம வந்ததுக்கு ஏதாவது ஒரு கில் அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்பா ஒரு கில் அடிச்சாரு லெவல். வந்ததுக்கு ஒரு ஒன் ஷாட் நம்மளுக்கு தேவை. அந்த செகண்ட் ரவுண்டு போயிடலாம். எம்டன் பாருங்கள் என்ன ஸ்கின் வச்சுருக்கேன். இது ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் ஸ்கின்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா? இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு ஒரு பாக்ஸில், அந்த பர்மனன்ட் கிடச்சிட்டு எதுவும் எனக்கு. புதுசாக சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எவ்வளோ மூணு கொடுத்தாலும் இந்த வீடியோ மட்டும் பாப்புலர் ஆக முடியாது, அது ஏன் ஏன்னு தெரியல. இங்கே இருக்கான் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அடிக்க முடியலையே. இப்படி அடிக்க முயற்சி பண்ணால் தான் இப்படி அழுத்தி பிடிக்கிற கேஸ்லாம் இங்கே தான் இருக்கும். பாருங்கள், நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், இங்கே பக்கத்தில் வந்து குத்திட்டு இருக்கோம். என்னைய அவனை அடிக்கலாம் பார்த்தா பின்னாடி அடிச்சிருவாங்கன்னா ஓடிடுவேன். இப்போ இவனறிவே பண்ணலாம் பார்த்தா பக்கத்துலேயே ஒருத்தன் ஓடி விடுவான், அப்புறம் அழிச்சு பிடிச்சிட வேண்டியிருக்காங்க. வேலையும் இல்லை, ஒன்றாப்பெல்லாம் அடிக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. அங்கே இருந்தால் இவனை ரிவே பண்ணலாம் பார்த்தா பாவம் பிடிச்சிருக்கான். ஏறி போய் அடிக்கலாம் தான் போவேன், ஆனால் கடைசியில் என் டீம்மேட்டாக நம்மளுக்கு வந்து பற்றி சொல்லுங்க பார்த்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க, அப்போ தான் அவன் அழுத்தி குடிச்சா கூட அவங்களுக்கு கம்மியாக தான் போகும். ஆனால் என்னம்மா மூமெண்ட் கொடுக்குறேன், மூமெண்ட்லாம் கொடுக்குறேன். ஒரு இடத்துல செட்டாக இருக்கேன் அதான். இப்படிதான் அழகாக மூணு கொடுக்கலாம் பார்த்தா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒன் டேப் உள்ள மாட்டேங்குது, இதுல போய் ஒன் டேப் கொடுக்க மாட்டான்னு கேட்குறது அந்த அறிவு தான் இருக்கு. பாருங்க, என் டீம் அடிச்சிருவான், இன்னொருத்தரும் அடிச்சிருவான். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எங்க இருக்கும் தெரியுதுதான் பார்க்க முடியும். அப்புறம் வந்து அந்த நடுவில் சென்டர் பாயிண்ட் ஒன்று மாட்ட வருது பார்த்தீங்களா, அது ஹேக்குன்னு நினச்சிக்காதீங்க. அது செட்டிங்ஸ்லேயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் போயிட்டு எனிமி எந்த சைடு காட்டுறானோ அந்த சைடு வந்து அந்த கரெக்டாக அந்த ஆரோ மார்க் காட்டுறோம். அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சும்மா தெரிஞ்சதே விளாடுவேன், அவ்வளோதான். கொஞ்சமாக இருக்கும் ஒன்றே அடிக்க நம்ம சேனல் வந்து மானிட்டரைஸ் பண்ணுவோம். எங்களுக்கு நீங்கள் எங்களால் கொடுக்க முடியும் சப்போர்ட்டை பாருங்கள், கொடுங்க. அப்புறமேட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி அப்படின்றதுனால தான் மானிட்டரைஸ் ஆகும் சேனல். ஜூஸ் நோட் போட்டு அடிப்பேன், ஆனால் எங்கள் டீமே கிடச்சிடுவான். வேவ் பண்ணியிருந்தேன், நான் வேட பண்ணி டேமேஜ் கொடுக்குறதும் அவங்க அடிக்க விரும்புறதும் குழப்பம் வச்சுருக்காங்க. அப்போதான் ஒரு நல்லா பேசி வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். நான் சப்போர்ட் தோணுது, உங்களால் கொடுக்க முடியாது சப்போர்ட்டை கொடுப்பேன். பாருங்கள், இங்கேருந்து நோஸ் பேப்பில் அடிப்பேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் சின்சான் ப்ரோ கற்று பார்த்து கற்றுக்கிறது தான், வேறு யாரும் இல்லை.
கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் வச்சு ஒரு யூடியூபர் இருக்காங்க. ஸோ கைஸ் பை பை.